அழைத்து வந்தேன். லங்கேசர் புகழ் ஓங்குக. நீ ஒரு முக்கிய பணியாற்ற வேண்டும். உத்தரவை ஏற்க காத்து நிற்கின்றோம். ஆணை பிறப்பியுங்கள். பஞ்சவடைக்கு சென்று அவ்விரு சன்னியாசிகளை பற்றி விவரங்கள் சேகரிப்பாயாக. ராமனின் நிலை என்ன? இன்னமும் ஜீவித்துள்ளானா? உயிரோடு இருப்பானே? யானால் அவனை மனைவியின் பிரிவு வேதனை எவ்வாறு வாட்டுகிறது என்பதை அறிய வேண்டும். புறப்படுங்கள். வேந்தன் வேண்டும் தகவல்களை விரைந்து சேகரித்து வாருங்கள். உத்தரவு அசுரவேந்தே. ராமன் என்பவனை துக்கமானது வியாபித்திருக்கும் என்று அறிவேன். ஆனால் அவனை வாட்டும் வேதனையை அவனது நெத்திரங்களில் காண விழைகிறேன். பரிதவித்து தவிப்பதை கண்ணார காணத் துடிக்கிறேன். காணாதவரை ஆனந்தம் கிட்டாது. ராமனது வாழ்வில் இனி வீழ்ச்சி ஒன்றே சம்பவிக்கும். தந்தையே, சீதையை தாக்க முற்பட்டனர். அவளுக்கு தீங்கு ஏற்பட்டதா? தீங்கு ஏதும் நேரவில்லை. சீத்தை கிழைக்கப்பட்ட தீங்கு ராவணனுக்கு இழைக்கப்பட்டதாகும். நான் இவ்விடம் இருப்பதை தாம் எவ்வாறு அறிவீர்கள்? இந்த பிரபஞ்சம் அநேக ரகசிய மார்க்கங்களின் மூலம் என்னை உன்னிடம் அழைத்து வரும். நீ என்னுடன் இருக்கையில் நான் என்னையே மறக்கின்றேன் சீதா. நான் உறங்கும் இரவு வேளையிலும் என்னை ராஜ்யசபை அழைத்ததன் காரணம் என்ன? உன் உறக்கம் இன்னும் கலையவில்லையா? அல்லது சோமபானத்தின் மயக்கம் தெளியவில்லை? சூர்ப்பனகையின் விருப்பங்களில் குறுக்கிட லங்கையில் வாழும் எவருக்கும் அதிகாரம் இல்லை. அதிகாரம் உள்ளது. உன் ஹிருதயம் உதைக்கும் விருப்பங்கள் வேந்தனான எனக்கு விரோதமாக விளங்குகின்றன. புதிரான வார்த்தை விடுத்து விளக்கம் நல்குங்கள். வார்த்தைகளுக்கு பதிலாக காட்சிகள் மூலம் விளக்கம் தர விழைகிறேன். கண்டு ரசிப்பாயாக. என்று விளங்குகிறதா? அசுர வீரர்களின் வதனங்கள் ஒன்று போலவே காட்சியளிக்கின்றன. இன்றைய நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நிகழ்ந்தா? மீண்டும் நிகழுமா? தாம் எதை பற்றி உரைக்கின்றீர்கள்?